ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹா மழை பெய்யுது. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா, அப்படியே உள்டாவா இந்த மலையில சம்மர் சீசன்ல எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச போறோம். லைட்டா மழை தூருது, லைட்டா துளிதான் விடுது. சம்மர் சீசனில் எப்படி ரைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஏன்டா இந்த மலையில் போய் சம்மர் சீசனுக்கு ரைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பேச போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிருப்போம்னா, விண்டரில் எப்படி ரைட் பண்ணணும், இந்த ரெய்னி சீசனில் எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக சம்மர் சீசனுக்கும் போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். சம்மர் சீசனில் என்னடா இருக்குது, ஜாலியாக சம்மர் சீசன் போயிட்டு வர வேண்டியது தானே, சம்மர் சீசனில் போய் ரைட் பண்ணுறதுலாம் கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே கஷ்டம், சம்மர் சீசன் தான். விண்டர் சீசனில் கூட இங்கே ரைட் பண்ணிடலாம், மழையில் கூட ரைட் பண்ணிடலாம், ஆனால் சம்மரில் வந்து ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி எதனால் கஷ்டம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க, சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் பைக் ஓட்டுறதுக்கும் நீங்கள் ட்ரிப்புன்னு சொல்லி போய் பைக் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால தான் நான் வந்து க்ளவ் போடலை. க்ளவெல்லாம் மறக்காமல் போடுங்க, ஜாக்கெட்லாம் போடுங்க. ஜாக்கெட் நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போடும்போது, ட்ரிப்பு போகும்போது கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும் ஜாக்கெட்டெல்லாம், இல்லைனா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. இப்போ நீங்கள் ஜாக்கெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாக்கெட் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும், அதாவது டல் கலரில் தான் இருக்கும், பிளாக்கு ப்ரௌனு இல்லை டார்க் ப்ரௌனு அந்த மாதிரிப்பட்ட கலர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட கலர்ஸ் என்ன ஆகும்னா, சீக்கிரமாக உங்கள் பாடி கூட அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், ஹீட்டை வந்து ரிப்பல் பண்ணாது, உள்ளே தான் வச்சுக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, நார்மலாக உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஹீட்டாக இருக்கா, அதை விட இன்னும் பயங்கரமான ஹீட்டாகும், சீக்கிரமாக பாடி டயர்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதோட எனர்ஜி எல்லாத்தையும் பாடி விட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் தண்ணி எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்காக ஓவர் தண்ணி குடிச்சிடாதீங்க, ஓவர் தண்ணி குடிச்சிங்கன்னா வேறு மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும், கொப்பளம் வரதெல்லாம் ஆரம்பிச்சிடும். அதனால் ஓவராகவும் தண்ணி குடிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு லிமிட் தெரியும், அந்த லிமிட்டுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் ஹைட்ரேஷன் பேக்கு அந்த மாதிரி தான் பேக் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா நான் ஒரு வாட்டர் பாட்டில் கையிலேயே வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த வாட்டர் பாட்டில் உங்கள் கையிலே இருக்கட்டும், அந்த வாட்டர் பாட்டில் அப்பப்போ எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, தண்ணி குடிக்கிறத மட்டும் நிப்பாட்டாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து விண்டர் சீசனுக்கு சொல்லியிருப்பேன், விண்டர் சீசனுக்கு எப்படி நீங்கள் பிரேக்ஸ் எல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் பார்த்து அடிக்கணும், அதாச்சும் பேனிக் பிரேக்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். கன்ஃபார்மாக அது சம்மர் சீசனுக்கும் பொருந்தும். இப்போ வந்து சம்மர் சீசனில் என்ன ஆகும்னா, வண்டி ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஹீட்டாக தான் இருக்கும், வண்டி மேக்ஸிமம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும்போது உங்கள் டயரும் அந்த ஹீட்டான ரோட்டில் ஓடி ஓடி அந்த டயரும் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். அவ்வளோ ஹீட்டாக அந்த டயரு அப்புறம் அந்த டிஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்லாம் இருக்கும்போது, இப்போ ஒரு ஹெவியாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பைட் உங்களுக்கு கிடைக்காது. பாருங்கள், நான் இந்த ஓரம் ஓரமாக போய் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த பைட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பைட் வந்து உங்களுக்கு எப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்க் வந்து ஓரளவுக்கு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் கிடைக்கும். அந்த டிஸ்க்கு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கணும், உங்களுக்கு ரோடு கிரிப்பும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேட்ஸும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும். இப்போ வந்து ஹீட் ஓவராக இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பேட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், டிஷ்ஷும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஹார்டு ப்ரெஸ்ஸிங்லாம் கொடுக்கும்போது அது என்ன ஆகுனா, அந்த ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது, அப்படியே போயிடும் வண்டி. இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி பேனிக் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டயருக்குள்ளே இருக்க ஏர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால அந்த டயரும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். உள்ளே அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் டயர் வந்து நார்மலாக இருக்கிறத விட ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிக்கும். அப்படி ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிக்கும்போது உங்கள் டயர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரோடோட காண்டாக்ட் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. அப்படி ரோடோட காண்டாக்ட் கிடைக்கலனாவே முடிஞ்சு போச்சு. அதனால் பேனிக் பிரேக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சன்ஸ்க்ரீனு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னுக்கு இல்லை ஃபேஸுக்கு. ஆக்சுவலாக ஃபேஸுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் போட்டுருங்க. சன்ஸ்க்ரீன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரைடு போகும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரியும் கன்ஃபார்மாக தெரியும் அந்த ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ரைடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சில ஸ்கின்னுக்கு நான் சொல்கிறேன், எல்லா ஸ்கின்னுக்கும் அப்ளை ஆகுமான்னு சொல்லி தரல, எனக்கெல்லாம் ஆயிடுச்சு. என்ன ஆகும்னா, அந்த ஃபேஸில் வந்து ஃபேஸு அப்புறம் இந்த கையெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி போனேன்னா, மேலே இருக்க அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து அப்படியே உரிய ஆரம்பிக்கிறோம். அப்படிலாம் உரிய ஆரம்பிச்சுட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஃபேஸில் அந்தளவு ஆகாது, கை காலெல்லாம் கன்ஃபார்ம் அந்தளவு ஆகும். அதுவும் இல்லாமல் மெயினாக இந்த கடற்கரை இந்த உப்பு காற்றுலாம் இருக்க ஏரியாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அதனால் அங்கெல்லாம்
போகும்போது மேக்ஸிமம் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டாப்பிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுங்க. சம்மர் சீசனில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரைடு எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுங்கன்னா, விடிய காலையிலே பிளான் பண்ணிடுங்க. காலையிலே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த மேக்ஸிமம் அந்த சூரியன்லேருந்து தப்பிச்சிடலாம், அந்த சூரியரோட கதிர்வீச்சிலேருந்து தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மதியம் ரைட் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மதியம் ரைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து ஈவினிங் இது பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours ஆச்சும் மதியம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி என்னால் முடியாது, எனக்கு அந்த டைமிங் கரெக்டாக போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, அப்பப்போ சின்ன சின்ன ரெஸ்ட்டு வந்து எங்கேயாச்சும் நிப்பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீ கடை அந்த மாதிரி ஏதாச்சும் நிப்பாட்டிக்கோங்க. ஆக்சுவலாக டீ கடையில் போய் டீ சாப்பிடாதீங்க, ஏதாச்சும் ஜூஸ் இளநி அந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிக்கோங்க, இளநி குடிச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நமக்கு என்னென்ன நடக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இப்போ நான் வந்து வண்டிக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வண்டி வந்து இந்த வெயில் மழை எல்லாத்தையுமே தாங்கும், நம்மளை விட அதிகமாக நல்லாவே தாங்கும் வெயில் மழை எல்லாத்தையும். ஆனால் வந்து சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஓவர் ஹீட்டாகவே என்ன ஆகும், நம்ம இன்ஜின் வந்து சில நேரம் அதோட வேலையை அதோட பெர்ஃபார்மன்ஸை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கொடுக்காது. இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாதுல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கொடுக்காது நம்ம பைக்கு. நீங்கள் ஓரளவுக்கு வண்டிக்கு ஸ்டாப் கொடுத்து போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இருக்க மாடர்ன் பைக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. இப்போ இருக்க மாடர்ன் பைக்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியேட்டர்ஸ் இருக்குது, ரேடியேட்டர்ஸ் கொடுத்து வந்துடுறாங்க. அதாவது ஹையர் சிசி பைக்ஸ் போனீங்கன்னா, ஒரு 150 cc போனீங்கன்னா இப்போ ரேடியேட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, 125 போனாவே கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ரேடியேட்டர்ஸ் இருக்க பைக்கு, அதாச்சும் லிக்விட் கூல்டு இன்ஜின் அப்படின்னா எந்த கவலையுமே படாமல் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே இது உங்களுக்கு லிக்விட் கூல்டு இல்லை, இது வந்து ஒரு நார்மல் பைக்கு, அதாச்சும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வண்டியை கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடுங்க, அது கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதே போல் இன்னொன்று வந்து, நீங்கள் விண்டர் சீசன் பண்ணாதது சம்மர் சீசனில் ஒன்று பண்ணலாம். சம்மர் சீசன் ஒரு அட்வான்டேஜ் தான், ஆடட் அட்வான்டேஜ் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டர் சீசனில் நீங்கள் வந்து ஓவராக சாப்பிட்டு வண்டி எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமே ஆகாது, அதாச்சும் டைஜஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து விண்டர் சீசனில் நிறைய சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டைஜஸ்டே ஆகாது, ரொம்ப டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. பட் இந்த சம்மர் சீசன் அப்படி கிடையாது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் மேக்ஸிமம் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து ரொம்பலாம் சாப்பிடாதீங்க, ஒரு லிமிட்டாகவே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வாட்டர் ஃபுட்ஸ் நிறைய எடுங்க, அந்த தர்பூசணி அந்த மாதிரி ஏதாச்சும் வாட்டராக இருக்க கண்டென்ட் வந்து நிறைய எடுங்க. இந்த சாலிட் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க, ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நீங்கள் இன்டேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே இந்த சம்மர் டைம்ஸ்லாம் ஒன்று பண்ணலாம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓஆர்எஸ் வச்சுப்பேன், ஓஆர்எஸ் இல்லைனா எலக்ட்ரால் பவுடர் இந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி ஓஆர்எஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த வெயில் டைரெக்டாக ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடியில் இருக்க மினரல்ஸு அப்புறம் வந்து சால்ட் எல்லாமே சீக்கிரமாக போய்டும், அதாவது நம்ம வேர்வை வழியாக போய்டும். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஓஆர்எஸ் இல்லைனா இந்த எலக்ட்ரால் பவுடர் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்மாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, அதுதான் மெயினான திங்கு நீங்கள் சம்மர் ரைடு போகிறீங்கன்னா. ஓகே ஓகே, நம்ம இந்த வீடியோவை முடிச்சு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா, நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். பாய்.